நிறைய விஷயங்கள் சொல்லலாம். சொல்லணும்னா நான் அவரோட ரொம்ப க்ரேசி ஃபேனாக இருப்பேன். ஏன்னா எயிட்டிஸ் டைமில் நான் வந்து 80s நைன்டி வரைக்கும் 10 இயர்ஸ் மூவியில் இருந்தேன். அல்மோஸ்ட் 4-5 லாங்குவேஜிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து தமிழானாலும் தெலுங்கானாலும் கன்னடம் ஆனாலும் ஈவன் மலையாளம் ஆனால் கூட போனால் எங்கே போனாலும் சாரோட சாங் தான். அஃப்கோர்ஸ் எஸ்பி சார் பே வாய்ஸ் தான், ஆனால் அவரோட அந்த வாய்ஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்மெல்லாம் நடிக்கும்போது அந்த ஹீரோஸ் நடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் அவரோட சில ஆ ஊ அப்படின்னுலாம் நடுவில் அவர் ரொம்ப மூடாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணியிருக்கோம். அதை வந்து கரெக்டு டைமிங்கில் டான்ஸ் மூமெண்டோட எக்ஸ்ப்ரெஷனோட பண்ணுறதுக்கு ஹீரோஸ் எல்லாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் நர்வஸ் ஆவாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீமேல் வேர்ஷன் அந்த பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் அப்போ நினப்பேன் நம்ம டைலாக்ஸை பை ஹார்ட் பண்ணி அப்புறம் அவ்வளோ எமோஷனலாக பேசி இல்லை சந்தோஷமாக பேசி என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் எஸ்பி சாரோட அந்த பாட்டிலேயே நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நேற்று இந்த நியூஸு கேள்விப்பட்டதுக்கப்புறம் நான் இப்போ கேரளாவில் தான் இருக்கேன். நிறைய நியூஸ் மாறும்போது ஒரு மனிதன் இருக்கும்போதோ இல்லை அவர் இறக்கும்போதோ கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை நிறைய பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனிதன் தான் இவ்வளோ வருஷமாக நான் எவ்வளோ நியூஸ் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு ஒரு விஷயந்தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டெடிக்கேட்டடான ரொம்ப ஹம்பிளான ஒரு மனுஷன். 40,000 சாங்ஸ். ஆனால் இப்போவும் அவர் ஸ்டேஜில் போகும்போது அவர் பாடுறது அவர் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டு அந்த மியூசிஷியன் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுக்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் எப்படி தப்பாக தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு கூட தோணும். ஈஸ் லைக் அ குரு. குரு தான் சொல்லணும் அவரோட அந்த ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுக்கறது. இப்போ கூட நான் யேசுதாஸ் அவர்களோட பாத பூஜை பார்த்தேன், அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே உருகி போச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எந்த இடத்துல எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு மனிதன் அவர். இவ்வளோ இந்த வயசில் இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஒன்று தான் சொல்ல முடியும், ப்ளீஸ் சார் கம் பேக், வி லவ் யூ.